எங்க அப்பா தெரிஞ்சு ஒரு சும்மா விட மாட்டான். ஏன்னா உண்மையிலே மயங்கிற பேர்ல ஊர்ல இருக்க துளிரப்புறம் நீங்க எடுத்து தெரிஞ்சா நாங்க என்ன கையில கம்ப புடிச்சு வச்சிருக்கா? இனி இருந்தாதானே வரலாம். பட்ட பகல்ல அதுவும் பதவியில் இருக்கிறவனை விரட்டுற அளவுக்கு ஊருக்குள்ள பாதுகாப்பு இல்லாம போச்சு. உங்களெல்லாம் வெளுத்து விட்டா என்ன? வெளுத்து விட்டுருவியா? பதவியில் இருந்தா நாலு பேருக்கு நல்லது பண்ணு, அதை விட்டு விட்டு இப்படி ஊருக்குள்ள பஞ்சாயத்து பட்டு தெரிஞ்ச உயிருக்கு பயந்து ஓடித்தான் ஆகணும். சாகிற வயசு உனக்கு. போமா தேனே. பாரு, நல்லா பாரு, உனக்கு பிடிக்காதவனோட அவ எப்படி பிடிச்சுக்கிட்டு வாரான்னு. வெக்கம் கெட்டவ. நீ சாப்பிடியா? மாமா இங்கதான் இருக்கீங்களா? மாமா கோவில் போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க திருநீரு. திருநீரா? திருநெல்வேலி அல்வாவா? ஆமா, அந்த டப்பால என்ன? மாமாக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு லட்டு வாங்கிட்டு வந்தேன். லட்டு? லட்டு கொடுக்கறது இருக்கட்டும், துட்டப்ப கொடுக்க போறேன். மறந்துட்டியா? மறந்துடுவீங்க, ஏன்னா கடன் கொடுத்தவன் ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். வாங்கினவன் தான் மறந்துடுவான். ஞாபகப்படுத்துறேன், உங்க அக்கா கல்யாணத்துல ஊர் சபையில வரதட்சணை விஷயமா என்ன பேசணும்? என் மவனுக்கு நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தா 50 பவுன் நகையும் 50,000 ரொக்கமும் கொடுக்கணும். ஒருவேளை வாங்கி கொடுக்கலன்னா 5 பவுன் நகையும் 5,000 ரூபாய் ரொக்கமும்னு பேசணும்ல. சொன்னபடி வேலையை வாங்கி கொடுத்துட்டேன், பேசினபடி பணமும் நகையும் எப்ப கொடுக்க போற? நீங்க வாங்கி கொடுக்கலையே மாமா. என்னது, நான் வாங்கி கொடுக்காம யார் வாங்கி கொடுத்தா? உன் லவர் வாங்கி கொடுத்தானா? எப்போ நீ எதிர்த்து நின்று எதிர்கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியோ, இனிமே என் பேச்சு கேட்கறதா இல்ல? காதல் களியாட்டம் கண்ணை மறைக்குது. இந்த வீட்டை நான் சொல்றதுதான் நடக்கும், நடக்கணும். இப்ப நீ எடுக்கிற முடிவுலதான் உன் வாழ்க்கையும் இருக்கு, உன் அக்கா வாழ்க்கையும் இருக்கு. ஏன்னா நான் நினைச்சதுதான் ஊரும் செய்யும், உறவும் செய்யும். ஒண்ணு காசை நீட்டு, இல்ல நான் சொல்றவனுக்கு உன் கழுத்த நீட்டு. என் பேரனுக்கு இந்த வெக்கம் கட்டவளை கழுத்து நீட்ட சொல்லிராத. அப்படி செய்வேனா அத்தா? எப்போ எனக்கு பிடிக்காதவன இவ பிடிச்சதுன்னு சொன்னாலோ அப்பவே இந்த வீட்டுக்கு வர்ற தகுதியை இழந்துட்டான். நான் கழுத்த நீட்ட சொன்னது தா நம்ம செம்படி எனக்கு. இந்த பார்த்தேன்னு ஏ வாழ்க்கையை பார்க்குற, ஏ வாழ்க்கையை பார்க்குற, நான் வாழ்க்கையை கோட்டை விட்றாத. இனிமே நான் என்னடி பண்ண போறேன்? மூணு பிள்ளை பெத்த பிறவு குழந்தை மாதிரி ஒரு புருஷ கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. நீ மாமா கிட்ட இதை பத்தி பேசினியாக்கா? பேசாம இருப்பேன்னாடி, அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்ன தெரியுமா? இவ்வளவு போடுற இவ்வளவு கொடுக்குறோம் நீங்க சொன்னதானுங்க அப்பா இருக்கிறாரு, புதுசா அது கேட்கலையே. இங்க வரு, சொன்னதா போட்டுருங்க. இல்லை எங்க ஐயா ஒரு மார்க்கமானாலும் குண்டக மண்டக யோசிக்க போறாரு. அவனும் அவன் அப்பனை போல ரெண்டாவது கட்டணும் துடிக்கிறான் போல இருக்கு. அது மட்டும் நடக்காதுதா? என் புள்ள விரும்ப நடக்கும் விட மாட்டான். இந்த முனியாண்டி பெயருக்கானே அவன் உங்க வாழ்க்கையில மட்டும் விளையாடலமா? என் தங்கச்சி வாழ்க்கையிலேயே விளையாண்டவன், அவன் தங்கச்சி வாழ்க்கையிலேயே விளையாண்டவம்மா.
அவனுக்கு பிடிக்காதவங்க எதை செஞ்சிட்டாலும் அவங்கள பழி வாங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான் அவன். எனக்கும் அவனுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருந்தாலும் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டோமேன்னு ரொம்ப பொறுமையாகத்தாமா இருந்தேன். இந்த நேரத்தில் தான் வருஷ நாட்டு ஊராட்சி மன்றத்தோட சொசைட்டி தேர்தல் வந்துச்சு. அதுக்கு தலைவராக குத்தாலன் ஒரு காவாளி பயலாக நிப்பாட்ட நானையும் தம்பியும் தடுத்தோம். மாமா சொல்றது சரிதானே, தேர்தலை வச்சுக்குவான் அதானே போறேன். அந்த கோபத்தை எங்க மேல காட்ட முடியாம என் தங்கச்சி மேல காட்டினாமா. இந்த சூழ்நிலையில தான் என் தம்பி பாலுவும் அவன் தங்கச்சி தனமும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பினாரு. இவ விரும்புறது எனக்கும் என் தங்கச்சிக்கும் தெரிய வந்து இப்போ என்னென்ன பண்றது? உறவு இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பியிருக்காக முடிச்சு வச்சிருவான். உன் புருஷன்ட்ட பேச. உன் குடும்பத்தில் உன்னை கட்டிக்கிட்டதே அசிங்கமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் என் தங்கச்சி உன் தம்பி கட்டி கொடுப்பேனா? என்ன பொறுத்த இருக்குன்னு கேட்குறேடி. இந்த ஊரில் அத்தனை பயல்களும் நான் சொன்ன பேச்சுக்கு பூம் பூம் மாட மாதிரி தலையாட்டுறாங்க. ஒரு ரெண்டு அண்ணனுங்க கேள்வி கேட்குறேன்னு எதிர்த்து பேசுகிறாங்க. எதிர்த்து பேசுகிற குடும்பத்துக்கெல்லாம் என் தங்கச்சியை கொடுக்க மாட்டேன். பொண்டாட்டியாக ஆக்கி போடுற வேலையை மட்டும் பாரு. இந்த புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்காத. தனோ, நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. உங்கள் அண்ணனும் நடத்த விட மாட்டான். இந்த பாருங்க மதனியே, உங்கள் அண்ணன் பிறந்த வயதில் தான் நானும் பிறந்தேன். அதுக்கு இருக்கிற வீம்பு வீராப்பும் எனக்கும் இருக்குது. அதுகிட்ட பேசி எப்படி சம்மதிக்க வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். தண்ணி